Based on the relationships with other group of organism is called hierarchy of categories. This system was introduced by Linnaeus, so it is called as Linnaean hierarchy. There are seven main categories of hierarchies, namely kingdom, phylum, class, order, family, genus, and species. So answer is C option: kingdom, phylum, class, order, family, genus, and species. Then second question which of the following is called as basic unit of classification answer is a option species third question which of the following is not an amphibious Amphibians means they have two life they can live in both terrestrial and also aquatic so frog toad and salamanders so these three are amphibious but starfish not an amphibious so answer is d option starfish

த ஆர்கானிசம் மோவ் யூஸிங் இட்ஸ் டியூப் லைக் ஃபேட் கு டூ ஐடென்டிஃபை த கிங்டம் அண்ட் பைலம் ஆஃப் தட் லிவிங் ஆர்கானிசம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க பார்த்தது எதுனா ஸ்டார்ஃபிஸை பார்த்துருக்குறாங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாடியில் வந்து ஸ்பைன்ஸும் ஸ்பிக்யூல்ஸும் இருக்குது இதனுடைய கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேலியா பைலம் வந்து பார்த்திங்கன்னா எக்னோடெர்மேட்டா ஃபோர்த் ரோம் லெட்டர் ஸ்டேட் வெதர் ட்ரூ ஹவர் ஃபால்ஸ் செவன்த் கொஷின் அதில் ஏ கொஷின் பாருங்கள் கிளாஸிஃபிகேஷன் ஹெல்ப் அஸ் டூ identify the organism correctly this statement is true then b cosine classification helps us to know the origin and evolution of an organism so this statement also true then c cosine dichotomous key is a tool to classify organism based on similarities only this statement is false because not only similarities similarities and differences other words, dissimilarities of then dicosein thallus of algae is well differentiated into root stem leaves this statement is wrong because correct statement is the thallus is the thallus of algae is not not well differentiated into root stem and leaves fifth row letter answer briefly eighth question classify the following animals as invertebrates and vertebrates the backbones are the present in vertebrates

இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தே ஃபவுண்டின் த பைலம் ஆர்த்ரோபோடா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிராப் ஸ்பைடர் ஃப்ரான் மில்லிபீட்ஸ் இன்செக்ட் ஸ்கார்பியன் எக்ஸட்ராஸ் செகண்ட் கேரக்டர் வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா பேக் போன் திஸ் கேரக்டர்ஸ் ஆர் தே ஃபவுண்ட் இன் த பைலம் குவாடேட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ராக் மேன் எது மட்டும் இல்லை லிஜார்ட்ஸு பேர்ட்ஸு ஆம்பிபியன்ஸ் எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் தென் தேர்ட் ஒன் கேல்கரேசெல் திஸ் கேரக்டர்ஸ் ஆர் தே ஃபவுண்ட் இன் த பைலம் மொலஸ்கா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்னைல்

Uh, these characters are they found in the phylum Echinodermata. examples Starfish, Sea urchin, Sea Lily, Sea Cucumber etc. Tenth Cosine, identify the organisms given in the picture and they classify them as Cold and Warm-Blooded Animals First one Cold-Blooded Animals, Cold-Blooded Animals means they have various in their body temperature it is also known as Poikilothermic Animals Then Warm-Blooded Animals means they have நோ வேரியஸ் இன் தர் பாடி டெம்பரேச்சர் பிகாஸ் தே ஹேவ் அ கான்ஸ்டன்ட் பாடி டெம்ப்ரேச்சர் தேவர் ஆர் கோல்ட் ஆஸ் ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸ் பாருங்கள் அங்கே கோல்டு பிளட் அனிமல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துக்கிறாங்க க்ரோக்கடைல் அண்டு ஸ்னேக் பிகாஸ் வெட் ப்ளட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கிளாஸஸ்ஸாக இருப்பாங்க அதில் ஃபிஷஸ் ரெப்டைல்ஸ் ஆம்பிபியன்ஸ் தீஸ் ஆர் கோல்டு ப்ளட்டட் அனிமல்ஸ் தென் ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் ஆர் கோல்டு பாய்குலோ சாரி ஹோமியோ தெர்மிக் அனிமல்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாம் ப்ளட் அனிமல்ஸ் டைகர் டைகரோ சீட்டாவும் தெரில ரெண்டுமே வாம் ப்ளட் அனிமல்ஸ் தான் தென் ஜிப்ரோ ரைனோசரஸ் லயன் ஜிராஃபி எலிஃபன்ட் டீர் தென் என்னது ஓஸ்ட்ரிச் ஸோ தீஸ் ஆர் கோல்டு வாம் ப்ளட்டட் அனிமல்ஸ் அங்கே டிக் பண்ணிட்டோம் இங்கே நீட்டை எழுதியிருக்கிற பாருங்க வாம் ப்ளட்டட் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைகர் ஜிப்ரோ ரைனோசரஸ் லயன் எலிஃபென்ட் டீர் ஆஸ்ட்ரிச் ஜிராஃபி தென் கோல்டு ப்ளட்டட் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரோக்கடைல் அண்ட் ஸ்னேக் இது ரெண்டு தான் கொடுத்துருக்குறாங்க லெவன்த்து கொஸ்டின்

ஃபிஃப்த் ஒன் அன்னிலிடா தென் அன்னிலிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடா சிக்ஸ்த் ஒன் ஆர்த்ரோபோடா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் ஒன் மொலஸ்கா வருது தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஒன் எக்னோ எக்னோடேர்மேட்டா சாரி தென் நைன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கோடேட்டா டுவெல்த் கொஸ்டின் அப்சர்வ் த டயக்ராம்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டீட்டெயில்ஸ் இன் த கிவன் டேபிள் இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ஏவில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளனேரியா அதனுடைய பயிலம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டிக் ஹெல்மெண்டஸ் இதே வந்து பி டயக்ராமில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம்ஸ் அதாவது அஸ்காரிஸ் லிம்பிரிக்காய்ட்ஸ் இதனுடைய பயிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஹெல்மின்ந்தர்ஸ் தேர்டீன்த் கொஸ்டின் டெல்மி வாய் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ டேஸ் கம்ஸ் அண்டர் க்ளாஸ் ஏவ்ஸ் டயக்ராமில் பார்த்தோம்னா பேரட் ஏ பேரட் ஏன் இதை வந்து அண்டர் த க்ளாஸ் ஏவ்ஸில் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் எக்ஸோஸ்கிலிட்டன் ஆஃப் ஃபெதர்ஸ் தர் பாடிஸ் கவர்டு பை ஃபெதர்ஸ் ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ளை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏவ்ஸில் கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாத ஸ்பான்ஜி போன்ஸ் வித் ஏர் கிராவிட்டிஸ் ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ளை தென் தே ஆர் வோம் பிளட்டட் அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ ஓவி பெரஸ் அனிமல்ஸ் செகண்ட் ஒன் ஐமியா டேஸ் கம்ஸ் அண்டர் கிளாஸ் ஃபிஷஸ் டயக்ராமில் வந்து சார்க் கொடுத்துருவாங்க ஸோ ஐமியா சார்க் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த ஃபிஷஸ் கீழே கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ அக்வாட்டிக் ஆர்கானிசம் கோல்டு ப்ளட்டட் வெட்டிபிரேட்ஸ் வித் போட் சேஃப் பாடி அண்ட் ஜாவ்ஸ்

கம்ஸ் அண்டர் க்ளாஸ் மேமல்ஸ் அது எதுக்காக மேமல்ஸில் சேர்த்துறாங்கன்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் ஏ விவி பேரஸ் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ் அக்வாட்டிக் வாம்பிள் அனிமல்ஸ் தென் லோக்கோமோஷன் பை ப்ளிஃபர்ஸ் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேமல்ஸில் சேர்த்திருக்கிறாங்க ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் கொடுத்துருக்காங்க ஸோ ஐஎம்ஏ ஃப்ராக் கம்ஸ் அண்டர் க்ளாஸ் ஆம்பிபியம் ஆம்பிபியத்தில் ஏன் சேர்த்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா it is a ஆம்பிபியஸ் ஆம்பிபியஸ் so, so, mean they ஹாவ் த ட்ரூ லைஃப் அதாவது தண்ணியிலையும் வாழும் நிலத்திலையும் வாழக்கூடிய தன்மை இருக்குதுக்கு தென் இட் இஸ் ஏ கோல்டு ப்ளட்டட் அனிமல்ஸ் தென் டூ பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ராக் அண்ட் ரெஸ்பியர் த்ரூ ஸ்கின் பக்கல் கேவிட்டி அண்ட் லங்ஸ் தேங்க் யூ விவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ